மாலை வணக்கம். இந்த கொப்பகாவது ஆண்டு சார்பான மிக சிறப்பான வியட்நாம் இன்னைக்கு வரவழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப டயரிங்கான ஜேர்னி, பட் நீங்கள் வந்து பார்த்தா குழந்தைங்கள்லாம் பார்த்து நீங்கள் இந்த விழாக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பர்டிகுலராக சாரங்கதாரா நான் ரொம்ப என்னை டச் பண்ணிடுச்சு. நானும் ப்ரொஃபஸரும் சொன்னவரும் ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஒரு பெரிய வாய்ப்பு தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலமாக பின்னால் நான் போய் போனால் பார்த்த கூத்து வள்ளி திருமணம் ஹரிச்சந்திர பயண காலத்தை நினைவு ஊட்டியது. ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கோங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க. என்னை வந்து ஒரு 15 நிமிஷம் பேச சொல்லியிருந்தேன். அது என்ன பேசணும்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ யாராவது கேள்விகள் ஏதாவது கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு பதில் சொல்ல நினைக்கிறேன். பேசுகிறத விட யாராவது என்னுடைய படங்களை பார்த்தவங்க ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் சூழலில் இன்றைக்கி ஒரு படம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி நான் வந்து கிட்டத்தான் வந்து ஒரு 70 வருஷம் பார்க்குறேன். வெகு சில படங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டுமே இல்லாமல் ஒரு அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு பெரிய அறிவு உரசல் ஒரு மனதில் இருந்து ஒரு ஆழமான அந்த கதார்த்திக்னு சொல்லுவாங்களே உள்ள இருக்கிற நம்மளுடைய உணர்வை நம்மளுடைய உணர்வின் வெளிச்சத்தை வெளியே கொண்டாடுறது தான் ஒரு பிளே ஒரு தேட்டர் ஒரு கதை. தமிழ் சூழலில் வந்து ரொம்ப ஒரு பெரிய விமர்சனம் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் கடந்த ஒரு 17 வருட காலமாக நான் சினிமாவில் இருக்கிறேன். கடந்த 10 படங்கள் நான் சினிமாவில் பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் என்னென்னா வந்து ஒரு இந்த ஒரு வெகுஜன சினிமா மட்டுமே ஓங்கி இருக்கு. வெகுஜன சினிமா இருக்கும். இப்போ வந்து ஒரு டைட்டானிக் அப்படின்றது ஒரு வெகுஜன சினிமா தான். ஆனால் டைட்டானிக் உள்ளே வந்து ஒரு பெரிய ஆழமான ஒரு ஒரு காரணம் ஒரு தொழில்நுட்பத்தின் உச்சமும் அது இருக்கும். இப்போ தமிழ் சினிமாக்களில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக அது இன்னும் அடிப்படையில் இல்லாமல் ஒரு ஒரு வருமானத்தை மட்டுமே புகழை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் கொண்டு இருக்கணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரிய கடமை இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் எங்கே போனாலும் உங்கள் போல்ட சொல்லியிருக்கோம். நல்ல திரைப்படங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. நிறைய திரைப்படங்கள் அவங்க சேர்ந்து போன்ற ஒரு படங்கள் ஒரு நந்தலடா போன்ற ஒரு படங்கள் அல்லது காக்கா முகை போன்ற விசாரணை போன்ற படங்கள் இந்த மாதிரி படங்களை நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் உங்களால் இப்போ நிறையா முகநூல்கள் நிறைய எழுதுறீங்க. இதை வந்து நீங்கள் உறக்க சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ வந்து ஒரு 10 விழுக்காடு தான் வந்து நல்ல படங்கள் வருது. மிச்சம் 90 விழுக்காடு வந்து பொழுதுபோக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் மியர் என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த ஒரு பெரிய கடமை வெளிநாட்டில் இருக்குதான் தமிழர்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஏன்னா நான் நிறைய வந்து பார்க்கும்போது என்னுடைய படங்கள் வந்து பேசும்போது 5வது ரொம்ப பிடிக்குது. அவனை ரொம்ப ஆறத்தழுவி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பாரிஸ் போகும்போது வந்து ரோலில் வந்து போகும்போது 4 பேர் கூட வந்து நந்தலாலா பார்த்தேன் சார், ரொம்ப பிடிச்சது சார் சொல்லி ரொம்ப கை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஒரு முக்கியமான கடமையாக நான் இங்கே இருக்க தமிழருக்கு உறக்க சொல்லணும். படத்தை வந்து நீங்கள் நல்ல படம் பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் கைண்ட் ஆஃப் டிபேட் இன்சைட் யூ. இட் இஸ் ஆக்சுவலி இன்டலெக்சுவல் ஒரு ப்ராசஸ் தான் அது. ஒரு நல்ல படம் ஆக்சுவலி ஒரு ஷார்ட்டை பார்க்கணும். ஒரு இலக்கியத்தை நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் படித்த இலக்கியங்களோட உரசி பார்க்கும்போது அது ஒரு பெரிய இன்டலெக்சுவல் டிபேட் தான் நீங்கள் உள்ளே நடத்துகிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உரக்க வந்து வெளியில் நண்பர்கிட்ட மட்டும் சொல்லி 4 பேர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லாமல் உங்களுடைய பதிவுகளில் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக அதை வந்து போடணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து எங்களை போன்ற அந்த 10 விழுக்காடில் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். இந்த எங்கள் படத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இட் வில் கிவ் ஸோ மச் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் தட். எனி கொஸ்டின்ஸ் எனிபடி கேன் ஆஸ்க் இன் பிட்வீன். யாராவது கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். இல்லை ஒரு திரைப்படத்தை பற்றி என்ன வேணால் கேட்கலாம், இளையராஜாவை பற்றி கேட்கலாம், என்ன விஷயம் வேணால் கேட்கலாம். ஐம் ரெடி டு ஆன்சர். ஆ சொல்லுங்க ப்ளீஸ். மைக் பக்கத்தில்
இப்பொழுது தமிழ் திரையுலகம் வந்து பொதுவாக நடிகர்களில் இருக்கு, அவங்க தான் முதன்மையாக வச்சு படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அது தவிர உங்களைப் போல இயக்குநர்கள் தொழில்நுட்பவாதிகள் கையில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன என்ன சேலஞ்சஸ் நடக்கும்? இட்ஸ் பிக் சேலஞ்சிங் ஒர்க் ஆக்சுவலி. பட் அதுக்கு மெயின் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து பார்வையாளர்னு சொல்லுவேன். நீங்கள் பார்வையாளர் வந்து ரொம்ப ரொம்ப தேடி போய் படம் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக சி இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தக்காளி எடுக்கும்போது வந்து பரட்டி பரட்டி உருட்டி உருட்டி வாங்குறீங்க. ஏன்னா தக்காளி நல்ல தக்காளி வாங்கிட்டு போய் ஒய்ஃப்க்கு கொடுக்குன்னா ஒய்ஃப் திட்டு வாங்குறீங்க. ஸோ ஒரு சாதாரண தக்காளியவே நீங்கள் உருட்டி பரட்டி பார்க்கும்போது ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கணும். அப்படி ஆக்சுவலாக ஒரு அப்படி ஒரு பார்வையாளர் வந்து இங்கே வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக நல்ல திரைப்படம் வரும். ஹீரோக்கள் மத்தியில் போவார், ஹீரோக்கள் படத்தை அவன் பார்த்தாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எம்ஜிஆரோ சிவாஜியோ ஒரு கமலஹாசனோ ரஜினிகாந்தோ இல்லாமல் நம்ம வாழ்க்கை வந்து முழுமைப்படாது. ஏன்னா நம்ம அனாது பார்க்குற ஒருத்தவங்க தான். பட் அந்த அவங்களும் மிகச்சிறந்த படங்கள் பண்ணுவதற்கு பார்வையாளர்கள் ரசனையை வந்து கொஞ்சம் மேலே வரணும். வெரி இம்பார்ட்டன். அதாவது நான் ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இருந்துச்சுப்பான்னு சொல்கிறது வந்து எனக்கு இம்பார்ட்டன் நினைக்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் சார். கிளிஷே மாதிரியான கேள்வி தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களோட பிசாசு படம் பார்த்தோம், பேயவே நல்ல பேயாக காமிச்சிருந்தது சாரோட படத்தில் தான். என்ஜாய் த மூவி தரோவி ஓடாய் மாட்டுக்குடியும் ரியலி என்ஜாய் த மூவி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கேள்வி வந்துட்டு உங்களோட படங்களுமே மேக்ஸிமம் வந்துட்டு இருட்டை பேஸ் பண்ணியே இருக்குது, உங்களுக்கும் இருட்டுக்கும் என்ன விதமான ஒரு இருக்கிறது படம் தான்? இட்ஸ் கிளிஷே க்வெஸ்சன். வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சி என்னாச்சுன்னா ரெண்டு படங்கள் இரவு எடுக்கிற மாதிரி ஆச்சு. ஓனாயாட்டுக்குடி வந்து முழு இரவு, அப்புறம் முகமுடியில் வந்து ஒரு பாதி படம் வந்து இரவு ஆச்சு. ஒருவேளை இரவு இருட்டும் இரவும் கருணன் அதாவது எப்படி சொல்றது தாயின் கருவறையும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நிறையாமல். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு ஒரு சினிமா வந்து ஒரு கதை அப்படின்றது வந்து நம் இருட்டு பக்கங்களை வெளிச்சமாக்குறது தான் ஒரு கதை. நல்ல ஞாபகம், என்னுடைய பாட்டி வந்து ஒரு 3 வயசுலேருந்து நான் 7 வயசுலேருந்து ஒரு 3000 கதைகள் சொல்லியிருக்காங்க பாட்டி. என்னுடைய முதல் ஸ்டோரி டெல்லிங் அங்கே தான் வந்து ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. அது எப்படின்னா நிறையா என்ன மாதிரி சொல்லுனா கெட்ட வார்த்தைகள் சொல்லின்னே இருக்குது. ஒரு கதைகள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய முதல் கதை நல்லா ஞாபகம், ஒரு பெரிய ஒரு தெரப்பியாக தான் நான் பார்க்குறேன். அதாவது நான் சின்ன வயசில் வந்து ஒரு 4 வயசில் 3 வயசு 3.5 வயசு இருக்குன்னா அடிக்கடி ஒரு பேய் அந்த கனவுல வருது. ஸோ வந்து அதை எங்கள் அம்மா அப்பா சொல்லி அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஒரு 4 நாள் எங்கள் பாட்டி வராங்க, அப்போ தான் முதல் தடவை பாட்டியை பார்க்குறேன். வீட்டில் கேட்குறாங்க என்னன்னு கேட்குறாங்க. இல்லை டெய்லி தூக்கம் போதெல்லாம் ஒரே அழுகுறான் பேய் பேய் கனவு. இப்போ எங்கள் பாட்டி மடியில் கூட்டி உட்கார வச்சுட்டு ஒரு கதை சொன்னாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பேய் இருந்துச்சான், நான் பயந்துட்டேன். அடுத்த சொன்னாங்க ஒரு ஊரில் இன்னொரு ஊரில் நல்ல பேய் வந்துச்சு. அப்புறம் ரெண்டு பேயும் மோதல் விட்டு கடைசியில் எண்டில் வந்து நல்ல பேய் வந்து மோசமான பேய் கொண்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் ஸ்டோரி ஆக்சுவலி. நான் அதெல்லாம் விசாரிச்சு எடுத்தேன். எல்லாருமே பேய் அப்படின்றது வந்து நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து அங்கே போகாத இருட்டில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்து வச்சிருந்த இடத்துல ஏன் இருட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு அந்த பேய் ஏன் தேவதையாக இருக்கக்கூடாது, அந்த பேய் ஏன் கடவுளோட ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு பேயாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சது ஆக்சுவலாக. ஒரு பேய் படத்துக்குள்ள மிச்ச விஷயங்கள் அதாவது பயமுறுத்துதல் எல்லாமே அதில் இருக்கும். பட் அதே போக என்ன சொல்லணும்னா ஒரு பெண் இறக்கம் தருவாயில் ஏன் நம்மளுக்கு காதல் பயப்படக்கூடாது. அந்த ஒரு 6-7 கொஸ்டின் வந்துச்சு அந்த கதையிலிருந்து முந்தி. ஸோ அதை அவனுக்கு தெரியாமல் தான் எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் யோசிச்சுனா ஒரு நல்ல பேய் சமூகத்துக்கு சொல்லணும். ஸோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சினிமா ஆக்சுவலாக அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் அதை வந்து பார்க்காத விஷயத்தே நம்ம வந்து பெருசாக பேசிக்கிட்டே இருக்கோம். அது கடவுளாக இருக்கட்டும் செய்யும் பேயாக இருக்கட்டும் செய்யும். ஸோ அதனால் அது ஒரு சின்ன விமர்சனமாக தான் அந்த படத்தை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையில் நிறைய கதைகளை கொடுக்குறீங்க. உங்களை மாதிரி இயக்குநர்கள் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சூழல், இந்த தமிழ் சமூகம் சந்தித்து வரும் இன்னல்கள்,
உதாரணமாக நமக்கு வந்து தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி 15 லட்சம் மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு படித்து எல்லாம் பட்டம் பெற்று வெளியே வராங்க. ஆனால் அந்த 15,000 பேர் கூட வேலை இல்லை. அவங்கள்ட்ட என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சமூகம் இன்னொரு 10 வருஷத்தில் எப்படி நிற்க போகுது, இந்த சமூகம்னு ஒரு பிரச்சனை இருக்குது. விவசாயம் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. இருக்கிறதையும் ஓரளவுக்கு மூடுறதுக்கான பல்வேறு வேலைகள் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் தமிழர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி ஒரு வித்தியாசம், உங்களுடைய எதிர்காலம் எப்படி நகரணும் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது மாதிரி ஒரு பார்வை ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எழுச்சிகள் இதெல்லாம் பற்றி ஏதாவது சொல்கிற மாதிரி ஒரு நான் ஒரு கதை சொல்லியாக சமூகத்தை தள்ளி நின்று பார்க்கிறேன். அது எப்படி நான் வந்து இப்போ வந்து இன்றைக்கி ஒரு இஷ்யூ நடக்குது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதை பற்றி நான் இதுவரைக்கும் எந்த கருத்து சொல்ல இப்போ தான் போகிற கருத்து சொல்கிறேன். ஏன் அப்படி நான் வந்து சமூகத்தில் ஊற்று பார்க்கிறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு காளைகளை, மஞ்சு விரட்டு காளைகளை ஒரு 10 நாளுக்கு முன்பே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து உணவு ரொம்ப சரியான உணவு கொடுப்பாங்க. அதை வந்து கண்டிப்பாக 2 நாளுக்கு ஒரு நாள் ரெண்டு வேளை குளிப்பாட்டுவாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை பாட்டுக்கொண்டு பார்த்துக்கொள்வாங்க. அப்புறம் கடைசி 3 நாட்கள் வந்து அதை ரொம்ப அப்படியே ப்ரெஷர்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீப்பராக நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஒரு சமூகம் வந்து இதில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். நான் தள்ளி நின்று நான் பார்க்க ஒரு கதை சொல்லியாது. ஏன்னா சமூகத்தில் நடக்க ஒரே விஷயத்தை உடனே எடுத்து நான் சொன்னேன் நான் வச்சுக்கல. அதில் வந்து என்னுடைய ஆழமான மனதில் வந்து எந்த கருத்தையும் நான் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு போராட்டமாக நான் அதில் வந்துருச்சு. அதை வந்து நான் தள்ளி நின்று தான் பார்க்குறேன். நான் சமூகத்தில் நடக்கும் எல்லா அரசியல் அவலங்களையும் நான் தள்ளி நின்றே பார்க்கிறேன். எனக்கு வந்து ஒரு கதை என்பது எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்தில் எனக்கு ஒரு 20 கதை சொல்லணும். அந்த 20 கதை எப்படின்னா உங்களுக்கு சமூகத்தில் இருக்க அந்த டைமில் மட்டுமே பாஸ் ஆகிற ஒரு விஷயத்தை நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லுகிற ஒரு கதை ஒரு 100 வருடம் வந்து ஒரு மனிதனுக்கு கதையை கேட்பவனுக்கு அது வந்து ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பாசிங் இமேஜஸ் ஆர் பாசிங் திங்ஸ் அப்கோர்ஸ் இட்ஸ் வெரி டீப்பர் திங். ஆனால் அதை உடனே நான் அட்ரஸ் பண்ணக்கூடாது பார்க்குறேன். ஸோ நான் வந்து ஒரு கதை சொல்லும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வடிகட்டிட்டு அது ஒரு பார்வையாளருக்கு உள்ளே போயிட்டு அவன் ஒரு கஷ்டமான டைமில் ஒரு ஹாப்பியான ஒரு டைம்லேயோ ஒரு இன்டென்ஸான அவன் இருக்கிற டைம்லேயோ அந்த கதை வந்து ஒரு பெரிய ஒரு டார்ச் லைட் மாதிரி உதவுது. சில டைம் நம்ம லைஃப்பில் திடீர்னு இருட்டாயிருக்கும் நம்ம பக்கங்கள். சில டைம் வந்து மனைவி விட்டுட்டு போயிடுறாங்க. சில டைம் அப்பா இறந்துட்டு, சில டைம் குழந்தை இறந்துட்டு, சில டைம் வந்து நம்ம நண்பன் வந்து பயங்கரமாக ஏமாத்துறோம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு பெரிய நமக்கு தெரியாத ஒரு கருப்பு அறைகள் போய் உட்காந்துருக்கோம். அந்த டைமில் மிகச்சிறந்த கதைகள் ஒரு விளக்காக உதவுது. அப்போ ஒரு மனித சமுதாயத்திற்கே ஒரு விளக்காக உதவுன்னா நான் உடனே இமீடியட்டாக இருக்கிற ஒரு விஷயங்களை நான் வந்து பண்ணப்படக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஐ டோன்ட் டிஸ்கார்ட் த மெசேஜ் தி நான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பட் ஐ வாண்ட் அட்ரஸ் ஐ ஹவ் மெனி திங்ஸ் டு அட்ரஸ். இப்போ நிறைய படிக்கிறதுக்கு காரணமே அதுதான். நிறைய படிக்கிறதுக்கு காரணமே கதை சொல்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் இங்கே ஒரு சரங்கத்தரன் ஒரு படம் பார்த்தேன். ஒரு நாடகம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே இருக்க டீப்பரான விஷயம் என்ன? அந்த பழம் ஏன் அப்படி காம வயப்பட்டால் அந்த காம வயத்தில் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு ஒப்போம். இப்போ நான் சரங்கத்தரை பார்க்கும்போது நான் வந்து நிக்கோலாய் லெஸ்கோவுடைய லேடி மெக்பெத் ஆஃப் மெட்சன்க்குன்னு ஒரு நாவல் குரு நாவல் படித்தேன். கிட்டத்தட்ட சரங்கத்தரம் அது 100 வருஷம் அப்படி. ஸோ இதை நான் வந்து நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ இம்மிடியட்டாக நடக்கிற விஷயங்கள் சொல்லும்போது அது வந்து ஒரு போரடி, எனக்கு ரொம்ப போரடி. மேபி அதர் பீப்புள் தே ஃபைண்ட் இட் வெரி ஈஸி டு கன்வெர்ட் தட் இன் டு கைண்ட் ஆஃப் அ கமர்ஷியல் கமாடிட்டி. பட் ஃபார் மீ இட் இஸ் நாட் சம்திங். நான் எழுதும் போதும் முதல்ல என்னுடைய எழுத்து எனக்கு முதல் வெளிச்சம் கொடுக்கும். அப்புறம் என் பார்வையாளர்கள் வெளிச்சம் கொடுக்கும். அப்புறம் கடைசி வரைக்கும் அவன் சாக்கிற வரைக்கும் அந்த இமேஜஸும் அந்த கதையும் அவன் பின்னாலே போயிட்டு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு டால்ஸ்டாயும் டாஸ்டாயெவ்ஸ்கியும் பெரிய கலைஞர்கள் எழுதுனது எனக்கு எப்படி வெடிச்சு கொடுத்துட்டே இருக்கு. அது மாதிரி என்னுடைய கதைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். ஸோ தட் இஸ் த ரீசன் நான் வந்து 30 வருஷமாக பேப்பர் படிச்சுருக்கேன், 25 வருஷமாக டிவி பார்த்துருக்கேன். இதெல்லாம் விமர்சனம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் அண்டர் த சன் எது கேட்டாலும் அதை படிக்கணும்னு ஆசை. நான் கனடா போகும்போது ஐ வாண்ட் ரீட் அபவுட் அலாஸ்கா, ஐ வாண்ட் ரீட் அபவுட் அனிமல்ஸ். நான் மினசட்டா வந்தோட மினசட்டோட ரிவரை நான் பார்க்கணும் ஆசை. அந்த மிசிசிப்பி ரிவரை பார்க்கணும் ஆசை. ஸோ எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமானது. ஸோ வென் ஐ ரைட் ஸ்டோரிஸ் இட் ஹேஸ் டு ஸ்டே
in the mind of audience for longer time and should help them, should help them in the in the crisis of the moment. அதான் இமீடியட்டாக இருக்கிற விஷயங்கள் நான் வந்து கருத்து சொல்றதே கிடையாது. ஒரு 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 குடிமகனாக ஒரு சிட்டிசனாக எனக்கு பொறுப்பு இருக்கு. நான் வந்து அதுக்கு தப்பான கருத்து நான் இப்போ சொன்னதில்லை. பட் ஆனால் ஐம் ஜஸ்ட் லிசனிங். ஐ திங்க் ஏ ரைட்டர் ஹஸ் டு பி லிட்டில் டிஸ்டன்ஸ் டு சீ அண்ட் விட்னஸ் த வேர்ல்ட் கிட்ட. ஸோ தட்ஸ் மை திங்க்.